மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டள்ளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியள்ளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவியும். ஐந்தாவது 12 வயதில் காணாமல் போன இயேசுவை தேவாலயத்தில் கண்டு கழியூர்ந்ததை தியானிப்போமாக. இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமே உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தல்லும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டல்லும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியல்லும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதிதூதரான அச்சிஷ்ட மிக்கேலே, தேவதூதரான அச்சிஷ்ட கபிரியலே, ரப்பேலே, அப்போஸ்தலரான அச்சிஷ்ட ராயப்பரே, சின்னப்பரே, அரளப்பரே, பிதா பிதாவாயி அச்சிஷ்ட சூசேப்பரே, பரிசுத்த திருக்குடும்பமே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டி கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் அச்சிஷ்ட தேவமாதாவின் வழியாக பாவிகள் மனம் திரும்பவும் உத்திரீக ஸ்தலத்து ஆன்மாக்கள் வேதனை நீங்கி மோட்சராஜ்யம் சேரவும், தீவிரவாதிகள் மனம் திரும்பவும், நோய்காரர்கள் நோய்களில் இருந்து விடுதலை பெறவும் எங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறும்படியாகவும் திருச்சபை தலைவர்கள், திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்களுக்காகவும் உலகிலுள்ள எல்லா நாடுகளிலும் எங்கள் ஊரிலும் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் நிலவும்படியாக இயேசுவின் திருப்பாதத்தில் வைத்து பாத காணிக்கையாக வைக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இது எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுத்தள்ளும். ஆமென். நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவைத்திங்கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமேன். மாயிரும் கிறிஸ்து இறக்க மாயிரும், ஆண்டவரே இறக்க மாயிரும், கிறிஸ்துவை பிரார்த்தனை கேட்டருளும் பின்னக தந்தையாகிய இறைவா. உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இறக்க மாயிரும், துணையாளராம் தூய ஆவிய இறைவா, எங்கள் மேல் இறக்க மாயிரும். இயேசு மரி யோசிப்பு என்னும் திரு குடும்பமே, குடும்பங்களுக்கு முன் மாதிரி அது குடும்பமே, மூவொரு இறைவனின் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் திரு குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் உடனிருப்பில் ஓவகையடைந்த திரு குடும்பமே, எங்கள்
பாவங்களை போ
திறந்து வாருங்கள் மனங்கள் மகிழ்ந்து
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை இரண்டாம் திருவிழா. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கதிரவனுக்கு விடை கொடுத்து இருள் படர்ந்திருக்கும் இவ்வினிய மாலை பொழுதில் நமது பங்கு ஆலயத்தின் 75வது ஆண்டு பவழ விழா மற்றும் பரிசுத்த திருக்குடும்பத்தின் 2வது திருவிழா திருப்பலி வழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்று இறை ஆசீர் பெற வந்திருக்கும் அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறை மக்கள் அனைவரையும் 1, 2, 3, 4 அன்பியங்கள் இயேசுவின் திரு இருதய சபையினர், இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இயக்கம், சிறார் பணிக்குழு சார்பாக அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய திருவிழா திருப்பலியானது நலிந்தோர்க்கு செவிமடுக்கும் திரு அவையாக என்ற சிந்தனையை மையமாக கொண்டுள்ளது. நமது நலனை மட்டும் மனதில் கொண்டு செயல்படாமல் நம்மில் நலிந்தோரின் நலனை பற்றிய அக்கறையோடு செயல்பட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என குறிப்பிடுகின்றார். இங்கு இயேசு ஒரு புதிய சட்டத்தை வழங்கி ஒரு புதிய இனத்தை உருவாக்குகிறார். ஏழ்மை, அடக்குமுறை, அநீதி போன்ற சூழ்நிலைகள் காரணமாக பல மக்கள் நலிவுற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். இத்தகையோர் கடவுளே தங்கள் கதி என்ற நம்பிக்கையில் வாழ்கின்றனர். தங்களுக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையே இவர்களின் சக்தியாக இருக்கின்றது. அன்பு இறை மக்களே, நாம் வாழும் பங்கிலும் சமூகத்திலும் பசி பட்டினியோடும் பல்வேறு தாழ்வுகளோடும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாகவும் வாழும் நலிந்தவர்களுக்கு நாமே நம்பிக்கை ஒளி ஏற்றுபவர்களாய் மாற இயேசு விரும்புகிறார். அது மட்டுமன்று பல வாய்ப்புகளையும் நமக்கு கொடுக்கிறார். இதை உணர்ந்த மக்களாய் ஏழைகள், துன்புறுவோர், நலிவற்றோர்க்கு செவிமடுக்க உதவ முன்வருவோம். அதற்கான வரம் வேண்டி இக்கல்வாரி பலியாம் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். பரிசுத்த திருக்குடும்பத்தின் ஆசீரை நிறைவாய் பெறுவோம். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே,
குடும்ப விழாவினுடைய இரண்டாம் நாள் வழிபாட்டு கொண்டாட்டத்திலே மகிழ்ச்சியோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்தவ சமூகமாக இணைந்து பயணிக்க தொடங்கி 75 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் பவள விழா வாழ்த்துக்கள் சொல்வதில் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த பகுதியில் கிறிஸ்தவ நம்பிக்கையை ஆழமாக வளர்த்து அதனால் நல்ல குடும்பங்களை உருவாக்குவதற்கு நாமெல்லாம் சிறந்த கருவிகளாக இருந்திருக்கிறோம் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது அது உண்மையிலேயே நம்மை மகிழச் செய்கின்றது. நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு குடும்பத்தின் பாதுகாவலில் அரவணைப்பில் வழிகாட்டுதலில் வளர்ந்து வாழ்ந்து வருகின்ற நீங்கள் அத்தனை பேரும் தொடர்ந்த அந்த திரு குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை தாராளமாக பெற்று நல்லவர்களாக நல்ல குடும்பங்களாக அனைவரும் வாழ வேண்டும், நலமோடும் மகிழ்வோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வப்போது சொல்லுகின்ற வார்த்தைகள். நம் எல்லோருக்கும் செவிகள் உண்டு, காதுகள் உண்டு, கேட்கும் திறன் உண்டு. யாருக்கு நாம் செவிமடுக்கிறோம், யாருக்கு செவிமடுக்க தயங்குகிறோம் அல்லது தவிர்க்கிறோம் இந்த கேள்விகளை கேட்டு பார்ப்பதற்கு இந்த நாள் நமக்கு அழைப்பை தருகிறது. திராணியற்றவர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் நாதியற்றவர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு தவித்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய குரல்களுக்கு செவிமடுப்பவர்களாக, ஒருவேளை அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வராது ஆனால் அவர்களுடைய கண்களிலிருந்து எழும்புகின்ற பார்வைகள் பலவற்றை நமக்கு சுட்டி காட்டும். அவைகளை செவிமடுக்கின்ற திறன் நமக்கு வேண்டும். அப்படி என்றால்தான் நாம் இணைந்து பயணிக்கும் திரு அவையாக வளர முடியும். எனவே நாதியற்றவர்கள், பேச திராணியற்றவர்கள், அடக்கி ஒடுக்கப்பட்டவர்கள், இந்த சமூகத்தில் ஒன்றுமில்லாமல் இருக்கின்றவர்கள், இவர்களுடைய குரல்களுக்கும் செவிமடுத்து இறையாட்சியின் விழுமியங்களை கடைபிடித்து வாழ இறைவன் நமக்கு அருள் வரங்களை தர வேண்டும் என்ற வேண்டுதலோடு பலியிலே இணைவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடுவதற்காக நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் கன்னியான புனித மரியாவையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Yeah.
இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமை நிலையில் தாம் அவல நிலை குறித்து அழுது புலம்பிய போது கடவுள் அவர்கள் புலம்பலை கேட்டார். இஸ்ரேல் மக்களை கண்ணோக்குகின்றனர். அவர்களது துன்ப நிலையை கண்டு அக்கறை கொண்ட கடவுளாக துன்புறுவோரின் துயர் புரைக்கும் கடவுளாக அடிமை வாழ்வில் அவல நிலை போக்கும் கடவுளாக இஸ்ரேல் மக்களுக்கு தாம் அளித்த வாக்குறுதியை மறவாத கடவுளாக தாம் தேர்ந்து கொண்ட மோசே வழியாக செயல்படுகின்றார். கடவுளை மட்டுமே நம்பியவர்கள் கடவுள் என்றும் காப்பாற்றுவார் என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவி சாய்ப்போம், நம்பிக்கையோடு வாழ்வோம். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொடியும் நல்ல பரந்த நாட்டிற்கு, அதாவது கானானியர், இந்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபியூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துவிடேன். இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி சொல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். இது ஆண்டவரின் அருளாக்கு. நன்றி. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில்
இறையே உன்னிழல் நாடினே அடியே என் நிலை மாறினே நீங்காத உறவில் நிறைவான உணவில் இறையே உன்னிழல் நாடினே அடியே என் நிலை மாறினே உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது உரையேற்று கொண்டே ஒரு மாற்றம் கண்டே உரையேற்று கொண்டே ஒரு மாற்றம் கண்டே உன்னில் உலகை புதிதாக கண்டே நீங்காத உறவில் உணவில் இறையே உன்னிழல் நாடினே அடியே என் நிலை போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் கோல மாறும் காணும் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் கோல மாறும் மாற்றங்களை மனம் தேடுதே குந்தன் வார்த்தைகளே உரமானதே நடக்கும் காற்றாக உழைப்பே மாறாவு நன்மை பாரெல்லாம் சேர்ப்பே நடக்கும் காற்றாக உழைப்பே மாறாவு நன்மை பாரெல்லாம் சேர்ப்பே உலகமெல்லாம் உறவாகுமே மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே பார்வை புதிதானது தினம்
நம்முள்ளே பணம், பதவி, நிறம், இனம், மொழி, நாடு என்ற காரணத்தால் நிலவி வரும் ஏற்றத்தாழ்வுகள் மாற வேண்டும். பணமும் பதவியும் இல்லாதவர்கள்தான் திருத்தூதர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு தன்னல மறப்பையும் தூய வாழ்வையும் உள்ளடக்கியது என்பதை எடுத்து கூறும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம், அதையே வாழ்வாக்குவோம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-5 முடிய. என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தையும் அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகின்றார்கள் என வைத்து கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தன்மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோ, ஏனெனில் அவர்கள் விண்ணரசு அவர்களதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கேலியின் அர்ச்செய்தியிலிருந்து
வாசகம். ஐந்தாம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. அவர்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்த கெரசனேர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கியவுடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லெகியோன், ஏனெனில் நாங்கள் பல என்று சொல்லி, அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை மறந்து வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டு இருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது பங்கிலே நம்முடைய திருக்குடும்பத்திற்கு நாம் விழா எடுப்பது பெரு மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றது. இந்த பகுதியிலேயே முன்னிலையிலே அருட்தந்தை கிளாட்ஸன் சொன்னது போல, அதையோட இன்னும் சேர்த்து சொல்ல வேண்டுமென்றால், நமது பங்கானது எவ்வளவோ வளர்ந்து சிறந்து உயர்ந்து இந்த பகுதியில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு ஊராக இது சிறந்து கொண்டிருப்பது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அன்புமிக்கவர்களே, வளர்ச்சியிலும் ஈடுபாட்டிலும் செல்வாக்கிலும் சேவையிலும் என்று நம்முடைய இந்த திருக்குடும்பத்தின் பாதுகாவலில் வாழ்கின்ற நம்முடைய குடும்பங்கள் சிறந்து விளங்குவது உண்மையிலேயே எல்லாராலும் பாராட்டவும் பெருமைப்படவும் தக்கதாக இருக்கின்றது. இந்த வேளையிலே இந்த 2ஆம் திருவிழாவிலே எனக்கும் இந்த அன்னை நம்முடைய திருக்குடும்பத்தினுடைய அருளாய் பெறுவதற்கும் உங்களோடு இந்த மறையுறை வழியாக சந்திப்பதற்கும் இறைவன் வாய்ப்பளித்ததற்காக நன்றி கூறுகின்றேன். விழா என்றாலே நமக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சி. நேற்றைய தினம் கொடியேற்றத்தின் போது பல ஆயிரக்கணக்கில் எல்லோரும் கூடியிருந்திருப்பார்கள், கொண்டாட்டமாக இருக்கும். இன்றைக்கு வீட்டிலே சொல்லியிருப்பார்கள், 2ஆம் திருவிழா தானே, பெருசாக ஒன்று இருக்காது, அப்படிதானே, 3, 4, 5 என்று போக போக என்ன செய்வார்கள், எல்லோரும் வருவார்கள் என்பது எனக்கும் தெரியும், நானும் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் நம்முடைய ஊரை பொறுத்தவரை பெருமளவிலே எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே அந்த திருக்குடும்பத்தை நாம் மகிமைப்படுத்துவதும் நம்முடைய குடும்பங்களை நாம் உண்மையிலே மகிமைப்படுத்துவதாக அமைகின்றது. இன்றைய நாளிலே அருமையான சிந்தனையை, நலிந்தோரை அவர்களுடைய குரலை மதிக்கின்ற, அவர்களுடைய குரலை கேட்கின்ற திரு அவையாக செயல்பட வேண்டும் என்ற அருமையான சிந்தனை எடுத்திருக்கின்றார்கள். நலிந்தோர் அப்படின்னா, நலிந்தோர் நான் சின்ன பையன் அறிமுகம், நலிந்தோர்னா ஒல்லியாக இருப்பாங்கல்ல, அதெல்லாம் நலிஞ்சு போயிருக்கிறான் நான்,
நலிந்தவர்னா மெலிஞ்சு போயிருக்கவங்களே ஒல்லியாக இருக்கிறவங்களை நினச்சிக்கிட்டேன். ஆனால் உண்மையிலேயே அதுவும் சரிதான். ஏழையாக இருப்பவர்கள், எளியவராக இருப்பவர்கள், நல்ல உணவு இல்லாமல் இருப்பவர்கள், நல்ல வசதி இல்லாத இருப்பவர்கள், அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. இப்போ நலிந்தவர்களாக இருக்கிறவர்கள் என்னை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் நலிந்தவர் அல்லது ஒரு சமுதாயம் நலிந்த சமுதாயம் என்று சொல்கின்ற போது மூன்று பண்புகள் அங்கே இருப்பதாக நான் இருக்கிறேன். அந்த மூன்றுமே அவர்களை நன்கு செயல்பட முடியாதவாறு, நன்கு அவர்கள் வாழ முடியாதவாறு செய்துவிடுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் மற்றவர்கள் அவர்களை பார்க்கவும் கணிக்கவும் அவர்களோடு அணுகவும் செய்கின்றது. முதலாவதாக நான் பார்ப்பது ஒரு மனிதர் நலிவுற்றவர் என்றால் அவரை பார்த்தவுடன் என்ன சொல்லுவாங்க, மதிப்பேயர்கள், ரெஸ்பெக்ட்லெஸ், இவன் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு தரக்குறைவாக ஒரு மதிப்பற்ற நிலை, அதான் ரெஸ்பெக்ட்லெஸ், மதிப்பற்ற நிலை. ரெண்டாவதாக பார்க்கின்ற போது ஒரு நலிவுற்ற மனிதர் நலிந்தோர் என்று சொல்கின்ற போது அவர்களை பார்க்கின்ற போது ஒர்த்லெஸ்னஸ், இவனால் என்ன பிரயோஜனம், ஒரு பயனுமே இல்லை, பயனற்ற நிலை. முதலிலே ரெஸ்பெக்ட்லெஸ், ரெண்டாவது ஒர்த்லெஸ், மூன்றாவதாக மிக முக்கியமானது அந்த மனிதனை அவர்கள் பார்க்கின்ற போதே அவள் சொல்வது ஹெல்ப்லெஸ்னஸ், இவனுக்கு ஒரு உதவி செய்து பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது, பயனும் கிடையாது. அப்போது ஹெல்ப்லெஸ்னஸ். அப்போது ஒரு நலிவுற்ற மனிதர் அவர் தான் இதெல்லாம் தேவை, ஆனால் அவரை பார்க்கின்ற போது பொதுவாக நினைப்பது இவரை நம்ம நினைக்கிற மதிப்பு கிடையாது, மதிப்போ மரியாதையே கிடையாது. அடுத்ததாக அவரை பார்க்கின்ற போது அவருக்கு உண்மையிலேயே இதை எந்த புரோஜன பயனும் கிடையாது. இனி இவனால் இல்லையா, இவனை வைத்து எந்த புரோஜனம், ஆனால் அவனிடம் இருப்பது என்ன, இவர்கள் யாரும் எல்லாரிடம் கேட்டு ஒன்றுமே கிடைக்கவில்லை, கடவுள் யாராவது எனக்கு கடவுள் இறங்குவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் மதிக்கவில்லை, உதவி இல்லை, புரோஜனம் இல்லை என்று மற்றவர்கள் கருதினாலும் இவருடைய மத்தியிலே அந்த சூழலே நலிவுற்ற நிலையிலே ஒதுக்கப்பட்ட நிலையிலே இருப்பதெல்லாம், ஓரங்கப்பட்ட நிலையில் இருப்பதெல்லாம் எனக்கு ஒரு மனிதர் இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால தான் உயிர் வாழ்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இதற்கு இந்த நலிவுற்ற நிலையில் நாம் இருந்தால்தான் எப்பமாவது ஒரு சூழ்நிலையிலே ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு நம்ம நிராகரிக்கப்பட்டு நம்முடைய வாழ்வில் இருந்திருந்தால்தான் இந்த உணர்வை நாம் அனுபவிக்க முடியும். உண்மையிலே இல்லாட்ட நம்மள நம்ம நினைப்போம், சரி அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க நினைப்போம், ஆனால் அது மேபி சில நேரங்களில் அவர்களுக்காக எதுவும் செய்வோம், ஆனால் அந்த உணர்வு பூர்வமாக இருக்காது. என்னை பொறுத்தவரையில் திருக்குடும்பம் கூட இந்த ஒரு அனுபவத்தை, ஒரு நலிவுற்ற நிலையை, நலிந்த நிலையை அனுபவித்திருப்பார்கள். இப்போ வந்து எங்கே போகிறாங்க, புள்ளி விவரம் எல்லாம் எடுக்கிற எங்கே போகிறாங்க இல்லையா, எங்கே போகிறாங்க, அங்கே வச்சு தான் இயேசு பிறக்க போகிறார் அப்படிதானே. அப்போ என்ன செய்கிறாங்க, அன்னை மரியா குழந்தையை பெற இருக்கிறார்கள், ஒரு இடமா என்ன செய்கிறாங்க, போய் இடம் கிடைக்குமா, இடம் கிடைக்குமா, இடம் கிடைக்குமா என்று தேடுகிறார்கள் அப்படிதானே, கேட்குறாங்க. ஆனால் எல்லா இடம் என்ன செய்யுது, இடமில்லை, செவி சாய்க்கப்படவில்லை, அவருடைய குரல் கேட்கப்படவில்லை, ஒரு இடத்துலையும் இடமே இல்லை, சத்திரத்தில் இடமில்லை, எங்குமே இடமில்லை, நிராகரிக்கப்படுகிறார்கள். கடைசியில் கிடைத்தது தான் தீவன தொட்டி அப்படிதானே, இந்த மாட்டுக்குடியில் தீவன தொட்டி. அப்போது இயேசு தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகின்ற போதே அந்த குடும்பத்தோடு அந்த ஒரு நலிவுற்ற நிலையை தன்னுடைய வாழ்விலே அவர் உணர்கிறார், அதை அனுபவிக்கிறார். அதனால தான் பாருங்கள், இயேசு வளர்ந்து வர 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 என்ன செய்கிறார், எப்போதும் நலிவுற்றோர் பக்கமாக, ஏழை எளியவர் பக்கமாக அவர் தன்னுடைய நிலைப்பாடை உறுதியாக இருக்கிறார். சொல்ல யாருமே சொல்ல முடியாது, இப்போ நாங்கள் சொல்ல முடியுமா, யாராவது சொல்ல முடியும், பணக்காரனே உங்கள் ஐயோ கேடு, ஊசியின் காலத்தில் ஒட்டகம் நுழைந்தாலும் நீங்கள் இறையாட்சியில் வேண்டாரசு நுழைய முடியாது அப்படி சொல்கிறார். ஏன்னா அதையெல்லாம் தன்னுடைய வாழ்விலே அவர் உண்மையிலேயே அனுபவித்தவர். அனுபவிக்கவர்களே, யாரெல்லாம் இந்த நலிந்தோருடைய இந்த உணர்வை, அவருடைய உண்மையான நிலையை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்காக குரல் கொடுப்பார்கள், கண்டிப்பாக குரல் கொடுப்பார்கள். அவர்களால் சும்மா இருக்க முடியாது, அவர்கள் உணர வேண்டும். பார்த்தா போதாது அப்படிதானே, பார்த்து பார்த்தா போதும். இப்போ பார்க்குறோம் இன்றைக்கு மோயிஸ் என்ன அப்படிதானே, மோசஸை வந்து
அழைக்கிறார். போய் நீ போய் பேசு. என்னுடைய மக்கள் அங்கே துன்பப்படுகிறார்கள், அங்கே கொடுமைக்கு ஆளாகிறார்கள். அவருடைய கூக்குரல் என்னை கேட்கிறது, அவருடைய அழுகுரல் என்னுடைய காதுக்கு வருகிறது என்று ஆண்டவர்களை அழைக்கிறார். அழை சொல்கிறார், நீ போ, போய் சொல்லு. அவருடைய கடவுள், இஸ்ரவேல் மக்களுடைய கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார். என்னுடைய மக்களை போகவிடு, லெட் மை பீப்புள் கோ என்று சொல்ல வைக்கிறார். ஏன்னா அந்த மக்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் அழுகுரலையும் நான் கேட்டேன், பார்த்தேன், உணர்ந்தேன் என்று அவர் சொல்கிறார். மோய் சினிமாங்கூர் சென்று வருகிற பகுதியில் என்ன செய்கிறார், போக வேண்டும் என்று கேட்கிறார். உறுதிப்பா அவர் சொல்லுகிறார், போய்த்தான் ஆக வேண்டும் என்று. அன்புமிக்கவர்களே, அந்த உணர்வு பூர்வமான அனுபவம் வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இதே போன்ற ஒரு அனுபவம் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு, இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போது ஆபிரகாம் லிங்கன் என்ற அந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, அவன் சிறுவயனாக இருந்தபோது ஒரு செருப்பு தைக்கவனுடைய மகனாக, ஒரு ஏழையாக இருந்தபோது, அவன் மிக நலிந்த ஏழை என்று சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. ஒரு செருப்பு தைக்கவனுடைய மகன், ஓரளவுக்கு சூழலில் வளர்ந்திருக்க வேண்டும். அப்போது சந்தைக்கு செல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சந்தைக்கு சென்றவன் அங்கே பார்க்கின்றான், அங்கே பொருட்கள் ஏலம் விடுவதைப் போல அங்கே ஆட்கள் ஏலம் விடுவதை பார்க்கின்றான். கருப்பு இன மக்கள் சிறாரும் இளையோரும் பெரியோரும் பெண்களும் ஆண்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவங்கள எல்லாரும் அவர்களை மனிதர்களாகவே மதிக்கப்படவில்லை. நான் சொன்னமில்லை, முதல்ல சொன்னியா, மதிப்பு இல்லை, பிரயோஜனம் இல்லை, உதவி இல்லை. இவளால் அது அப்படிப்பட்ட மூன்று தன்மை கொண்ட இந்த மக்களையும் அவர்கள் ஏறுபடுகிறார்கள், விற்கிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். அவர் ஈனத்தனமாக நடக்கிறார்கள். அவளுடைய அழுகுரலு யாருமே கேட்கவில்லை. ஆனால் இந்த சிறுவனுக்கு கேட்கிறது. இவன் ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு சிறுவன் அல்ல, ஒரு வெள்ளை இனத்தை சார்ந்தவன் தான். எத்தனையோரையே தொடாத அந்த அழுகுரல், அந்த கூக்குரல், அவங்களுடைய அக்கிரமங்களுடைய அந்த சத்தங்கள் இவனுடைய இதயத்தை தட்டுகின்றன, அது திறக்கின்றன. அவன் அன்றைக்கு அவன் முடிவெடுக்கிறான், ஒரு நாள் நானும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாகி இந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று. அன்புமிக்கவர்களே, அந்த உணர்வு பூர்வமான ஒரு அனுபவத்தில் ஏற்பட்டதனால்தான் அந்த ஏழை சிறுவனால் வளர்ந்து ஒரு நாள் ஆளாகி பல அவமானங்கள் தலை குனிவுகளையெல்லாம் சந்தித்தும் அவன் ஜனாதிபதியாக மாறி அந்த மக்களுக்கு, ஏனென்றால் அந்த மக்கள் அவ்வளவுக்கு நலிவுற்று ஒன்றுமே இல்லாத அளவுக்கு, உரிமை இல்லாத அளவுக்கு துன்பப்படுவதை ஒன்று இரண்டு வரல, ஒரு சமூகமே, ஒரு இனமே அடிமைப்பட்டு அவதிப்படுவதை அவன் கண்டு உணர்ந்தான். அவனுடைய செவிகள் கேட்டன, அவனுடைய கண்கள் பார்த்தன, நெஞ்சு உணர்ந்தது, அதனால் மனம் படபடைத்தது. அன்புமிக்கவர்களே, அவன் நினைத்தது போல ஈஸி அல்ல, எளிதானதல்ல. அவன் என்ன செய்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போகிறக்கே வாய்ப்பு இல்லை, பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும். அங்கே மற்றவர்களெல்லாம் செருப்பு தைக்க வேண்டிய மகன் இங்கே படிக்க வந்திருக்கிறான் என்று அவனை கேவலம் அவமானப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். அவனுக்கு அது புதிய புத்தகங்கள் வாங்க வசதி இல்லை. அதற்கு அவனுக்கு ஒரு மாணவனுக்குரிய ஏற்ற உடையாக இருக்கட்டும், என்னென்ன வேண்டுமோ அந்த வசதிகள் இல்லை. ஆனாலும் அவனுடைய உள்ளத்தில் இருந்ததெல்லாம் அந்த மக்கள், அந்த நலிவுற்ற மக்கள், அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், அந்த மக்கள் ஒரு நாள் அவளும் சம உரிமை பெற வேண்டும் என்பதான் ஒலித்து கொண்டே இருந்தது. எனவே எவ்வளவோ சோதனை சவால் வந்து அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு, அவற்றையெல்லாம் தாண்டி அவன் என்ன செய்கிறான், ஒரு நாள் ஜனாதிபதியாக மாறுகிறான். அன்புமிக்கவர்களே, அந்த வரலாறு சொல்கிறது, அந்த ஜனாதிபதி ஆகிற பொறுப்பெடுக்க போகிற நேரத்தில் கூட ஒருவர் ஒரு அரசால் தேர்க்கப்பட்ட இல்லையா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி எம்பி சொல்லுவார், மிஸ்டர் லிங்கன், நான் போட்டிருக்க ஷூ வந்து உங்கள் அப்பா செய்ததாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் வந்து நின்று எங்கள் அப்பா செய்ததாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படிதான். அப்படி படிவோடு பேசி கொண்டார். பேசி அவர் போட்ட முதல் கையெழுத்தே இந்த அடிமை மக்கள், நலிவுற்ற மக்கள் விடுதலை பெற்று அவர்களும் சம உரிமை பெறுகிறார்கள் என்பது தான் நன்மமிக்கவர்களே. அப்போது ஒரு தடவை அவன் பார்க்கின்ற அந்த சந்திப்பிலே ஏற்பட்ட அந்த அழுகுரலும் கூக்குரலும் அவருடைய உள்ளத்தை தொட்டது. அதனால் அவன் இவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க, இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய மாற்றம் அந்த நாட்டிலே அந்த ஒரு மனிதர் செய்தனால்.
அதற்காக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்ரஹாம் லிங்கன். அந்த அது மட்டும் இல்லை, நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா அவரே போரில் அந்த அவருக்கு எதிராக கிளர்ந்து நிழுவார்கள், அந்த போரில் இவரும் இணைந்து போரிடுவார். ஏனென்றால் எப்படியாவது அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே உணர்வோடு மிக்கவர்களே. இதே போன்று பலரும் செயல்படுகிறார்கள், இல்லை என்றதெல்லாம் எல்லாரும் வெளியே தெரிவதில்லை. இன்னொரு மனிதர் நம்முடைய நாட்டிலே பணி செய்த பெண்மணி, இதுவும் இது பொருளும் இதை போல அல்ல இதை விட அதிகமாக தொடுகிறவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். உங்க எல்லாரும் தெரியுதான், அன்னை தெரசாவை எடுத்துக்கிடுவோமே, அன்னை தெரசா அப்படிதான் பார்க்கணும். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்ட இந்த பெண்மணி தெருவில் கடந்த எல்லாம் இல்லையா அப்படித்தானே, அனாதைகள் ஓரங்கப்பட்டோர் போட்டவங்க, பெற்று குழந்தைகளை வளர்க்க முடியாதுன்னு போட்டவங்க, முதியோர் என்று பராமரிக்க முடியாதுன்னு வீசி அறிந்தவர்கள், பெரும் நோயாளிகள் என்று போடப்பட்டவர்களையெல்லாம் இந்த குப்பைகளை அழுற மாதிரி அவளை கடை போட்டு போகிறவங்களையெல்லாம் இவளை மனிதர்களாக கொண்டு வந்தவர்கள் அப்படிதானே கொண்டு வந்தார். ஒரு அருமையான நிகழ்வை சொல்லுவார்கள். ஒரு ஆள் ஒரு தடவை ஒரு ரொம்ப முதியவர் நோயாளி கடைசி கட்டத்தில் இருக்கிறார், அவரை கொண்டு வரும்போது இந்த மருத்துவர்லாம் சொல்கிறாங்க, இவ்வளவு இந்த ஆளுக்கு நம்ம நிறைய விலை உயர்ந்த மருந்தை கொடுத்தால்தான் இவரை காப்பாற்ற முடியும், அதுவும் ஒன்றென்றால் இருப்பார், அவர் இறந்து போவார், அப்போ நம்ம அதுக்கு வேணுமா, இவர் நலிவிட்டிருக்கார் என்னென்றால் இறந்து போயிடுவார், ஒன்றுமே இல்லை, இவ்வளவு பணம் செலவாகும், இவ்வளவு மருந்துகள் எல்லாம் செலவாகும், அந்த பணத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லும்போது அன்னை தரசா சொல்லுவாங்க, அன்னை தரசா என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் தெரிஞ்சது தான் என்ன சொல்லுவாங்க, இந்த மனிதன் அன்பை பாசத்தை அப்படிதான் நேசத்தை இதெல்லாம் உணராத ஒரு மனிதன் அவன் போகிறான் அப்படிதானே, இந்த ஒரு அவனு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை, அதை உணர வேண்டும், நீங்கள் தாராளமாக செய்யுங்க, காப்பாற்றணும் அனுபவிக்கவில்லை. அந்த மனிதன் காப்பாற்றப்பட்டு அன்னை தெரசாவுடைய மடியிலே இருந்தால் சொல்கிறோம், இதான் உண்மையான நலிந்தோருக்கான ஈடுபாடு. போட்டு போ செய்யுங்க அப்படின்னு போகிறதில்லை, அவர்களை அரவணைத்தார்கள். இதை விட அருமையான உதாரணம், நானே அன்னை தெரசாவை பற்றி வந்து நம்முடைய மறைந்த ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்களும் பயணம் செய்கின்ற போது ஜெர்மனி ஏர்போர்ட்டில் இருக்கும்போது, ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது, அந்த ஏர்போர்ட் விமான தளத்தினுடைய ஆன்மீக குரு சாப்ளின் சொன்னது இன்னும் மனதில் இருக்கிறது, எனக்கு மனதிலே பசுமரத்தாணி போல பதிந்திருக்கிறது. உண்மையிலே இப்படி ஒரு பெண்மணி இருக்க முடியுமா, நலிந்தோரை ஏழையோரை இல்லையா பசியோடு இருப்பவர்களை நினைத்து கொண்டிருக்க முடியுமாங்கிறது ஒரு அருமையான உதாரணம் அவர் சொன்னது. அப்போது நாங்கள் இன்னும் ஒரு பயணம் செல்வதாக ஐரோப்பாவில் இருக்கும்போது விமானம் எடுக்க வேண்டும், கொஞ்சம் நேரம் இருந்ததுனால் என்ன செய்கிறோம், அங்கே இருந்த அந்த சிற்றாலயத்திலே நாங்கள் சென்று ஜெபம் செய்து கொண்டிருந்தோம் ஆயரும் நானும். வெளியே வரும்போது அந்த விமான தளத்தினுடைய சாப்ளின் ஆன்மீக குரு எங்களை அழைத்தார், எங்களோட என்னோடு வந்து ஒரு தேநீர் அருந்துங்கள் அப்படி சொல்லி போன போய் உட்கார்ந்துருக்கும் போது அவர் சொன்னார், என்னுடைய வாழ்விலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன்னு சொன்னார். அப்போ எனக்கும் ஆயருக்கும் பெரிய மகிழ்ச்சி, இவ்வளோ பெரிய ஒரு ஜெர்மனி நாட்டில் இந்த விமான தள நிலையத்தில் இப்படி எவ்வளவரை பார்க்கக்கூடியவர் தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வை சொல்கிறார் என்று மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ அவர் சொன்னார், ஒரு நாள் ஒரு பெண்மணி வந்தாங்க, அவங்களே நலிஞ்சு வெளிஞ்சு ஒல்லியாக பெரிய உருவு இல்லாமல் வந்தாங்க, அந்த பெண்மணி வந்து அவர் வணக்கம் சொல்லிட்டு எனக்கு உடனடியாக அமெரிக்க அதிபர் ரீகனோடு பேச வேண்டும் ஏற்பாடு செய்யுங்கள் சொன்னார். எனக்கு தலைவால் புரியலை, நான் இருக்கிற ஜெர்மனி அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு உடனே ஃபோன் போட்டு அமெரிக்காவில் உள்ள அதிபர் பேச வேண்டும். சரி, இவங்க எல்லாம் தொடர்பு கொண்டு எடுத்து ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணி பேசியது, அங்கேருந்து பேசுகிறாங்க, அன்னை தெரசா பேச வேண்டும்னோடனே கொடுத்தாச்சு. அன்னை தெரசா ஃபோனை வாங்கிட்டு ரீகன்கிட்ட பேசுகிறாங்க, நேரடியாக பேசும். ரீகன் அவர்களே வணக்கம், சோமாலியா நாட்டு மக்கள் பசியிலே பட்டினியிலே செத்து கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து நீங்கள் உடனடியாக உணவு அனுப்புங்கள், ரொம்ப நன்றி வச்சுட்டு ஃபாதர் ரொம்ப நன்றி அவ்வளோதான். இந்த பெண்மணி நமக்கே தெரியும், யுகாஸ்லாவிய நாட்டில் பிறந்து இந்தியாவில் வந்து பணி செய்து இப்போ இந்தியாவிலிருந்து ஜெர்மனி போய் இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க, அந்த போகிற நாட்டில் அங்கே இருந்து எங்கே இருக்க ஃபோன் பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி எங்கே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இன்னொரு நாட்டில் அப்படிதானே, அங்கே இருக்க மக்கள் பசியோடு இருக்காங்க, அங்கே உணவு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க எவ்வளவு மனிதனையும் நலிந்தவர் மேலே ஈடுபாடு. நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பலர் என்ன செய்வோம்,
சரி எல்லாம் முடிஞ்சு வந்தப்புறம் பார்ப்போம் அப்படிதான் சொல்லுவோம். நம்மளால அப்படி தானே சொல்லுவோம். செய்ய மாட்டோன்னு சொல்ல மாட்டோம். எப்பா நான் பயணம் எல்லாம் போயிட்டு வரேன், நம்ம வீடை கூட்டிட்டு வெளியே வந்தாலே சொல்லுவோம், வீடெல்லாம் கூட்டிட்டு வெளியே போயிட்டு வந்தப்புறம் பார்ப்போம் அப்படிதானே சொல்லுவோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படிதானே, சோமாலியாவில் மக்கள் பட்டினியால் தயவு செய்து உடனே அனுப்புங்க. இந்தியாவுக்கு வந்து வர வர டைம் இருக்காது, அங்கெல்லாம் அவ்வளவு தாக்கு பிடிக்குன்னு தெரியல. அல்ல அந்த நாட்டுக்கு போய் நான் போய் சேர வேண்டிய நாட்டுக்கு போய் சேர தூர தாக்கு பிடிக்குன்னு தெரியல. எனவே அந்த மக்களுக்கு உடனே அனுப்புங்கள். சொல்லுங்க அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது ஒரு நலிந்தோருக்கான, நலிந்தோர் மீது அக்கறை கொண்டு நலிந்தோரை மேம்படுத்தி, இதை விட பெரிய செயல் இருக்கும் சொல்லுங்க. இதைத்தான், இதை செய்ய வேண்டும் என்று தான் நாம் அழைக்கப்படுகிறோம். இதே மாதிரி செய்ய முடியாவிட்டாலும் பலர் சொல்லுவாங்க, இப்போ நம்ம அங்கேயெல்லாம் போய் எப்படி எப்படி கண்டுபிடி செய்கிறது, நம்முடைய பகுதியிலேயே நம்முடைய குடும்பங்களிலே பலர் இருக்கிறார்கள் அப்படிதானே, நமக்கு தெரியாது நம்ம குடும்பங்களிலே. இப்போ பலர் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது, வேலை செய்யலாம் உழைக்கலாம், எல்லோரும் சம உரிமை எல்லாம் இருக்குது, அப்போ எப்படி ஒரு சிலர் நலிந்தவராக முடியும், ஏழையராக முடியும், வறுமையாராக முடியும்? அன்புமிக்கவர்களே, நமக்கே தெரியும், ஒரு நோய் வந்தால் எவ்வளவு பணம் செலாகுது, எவ்வளோ பேர் நம்ம நமக்கு இருக்கிறவங்களே எவ்வளோ சொத்துக்களை விற்று நோய் பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு திருமணம் நடத்த வேண்டும் என்றால் அன்றைக்கு சூழலில் எவ்வளோ பணம் வேணும் அப்படிதானே, அது வழியாக எத்தனை குடும்பங்கள் கீழே வந்துருதா இல்லையா? நோய் ஒரு அழிவு வருது, பேரழிவு, தொழிலில் ஒரு பெரிய நஷ்டம் வருது, ஒருத்தர் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டார், இப்படியே பல வழிகளில் நமக்கு என்ன செய்யலாம் வரலாம், அல்லது போதை போன்ற நோய்களும் அதுக்குள்ள ஆளாகிறவங்க அதில் போய் போய் மாட்டிக்கலாம். அதனால் நலிந்தவர்கள்னாலே அவங்க அவங்க எல்லாம் சோம்பேறிகள், வேலை செய்ய விருப்பம் இல்லாதவங்க, அவங்க எல்லாம் சமூக பாரம் அப்படி கிடையாது. நலிந்தவர்கள் சமூக சூழலினால் பாதிக்கப்பட்டு அந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாரும் பார்க்கும்போதே என்ன செய்கிறாங்க, ஒரு மதிப்பில்லை, உனக்கு உதவி இல்லை இல்லையா, உனக்கு உன்னவெல்லாம் எந்த பிரயோஜனமே இல்லை அப்படி ஒதுக்கும்போது அவன் எங்கேயும் செல்ல முடியும். அப்போது இது வந்து நான் முதல்ல சொன்னேன், அப்படி வந்தால் நமக்கு அப்படி ஒரு சூழல் வந்தால்தான் நினச்சி பாரு, நமக்கு அப்படி ஒரு சூழல் வந்து பாருங்க, நினச்சி பார்க்க முடியும், நினச்சி கூட பார்க்க முடியுமா நம்மளால் அப்படி? ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இன்னும் பலர் பல நிலைகளில் இருக்கிறார்கள், ஒரே மாதிரி இல்லை அப்படிதானே. சோமாலிய நாட்டில் இருந்தது போல நம்முடைய ஊரில் இருக்க மாட்டார்கள், பங்கில் இருக்க மாட்டார்கள், சமூகத்தில் இருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கும் தேவையில் மக்களுடைய எங்களுக்கு ஏதாவது செய்வாங்களா என்ற தேடலில் அப்படி எதிர்பார்த்து பலர் இருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களை, கடைசி செய்தியாக நான் சொல்ல விரும்புவது, இந்த மக்கள் எல்லோரும் நம்மை தேடி வந்து கேட்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய பலர் ஏதாவது கேட்கட்டும் கொடுப்பேன் அப்படி நம்ம நிறைய பேர் இருக்கும். கேட்டால் என்ன செய்வேன், கொடுப்பேன், அவங்க சொல்லட்டும். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கேட்கக்கூட முடியாது, அவங்க குரல் எடுபடாது, வரக்கூட முடியாது. உள்ள நல்ல உடை இருக்காது, அல்லது அவங்களுக்கு அவங்கள பற்றி நினைப்பாங்க, நம்மளை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற இல்லையா ஒரு தாழ்ந்த மனப்பான்மை கூட இருக்கும். இப்படிப்பட்டவர்களை நாம் தான் தேடி என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும், போய் அவர்களை என்ன கண்டுபிடித்து என்ன செய்ய வேண்டும். இந்த குடும்பத்தில் ஒரு இருக்கிறார் தான், நமக்கு பக்த சபைகள் இருக்கு, திருத்துவது கழகங்கள் இருக்கின்ற, அமைப்புகள் இருக்கின்றன, இயக்கங்கள் இருக்கின்றன, சபைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கு. எதுக்காக நாம் அவர்கள் வழியாக நாம் அதை செய்ய வேண்டும். நம்ம ஊரில் நிறைய காரியம் நல்ல காரியம் செய்துட்டு இருக்கிறோம், நாம் செய்யவில்லை என்று சொல்லவில்லை. மக்களும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிறீர்கள், குழுக்களாக செய்கிறீர்கள், இயக்கங்களாக செய்கிறீர்கள், பங்கு என்ற அமைப்பில் இணைந்து செய்கிறீர்கள். ஆனால் இன்னும் செய்ய வேண்டும், இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய செய்தியாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் தேவையில் இருப்பவர்கள் அன்புமிக்கவர்களை, இப்படி எல்லாரும் எல்லா நலிந்தோறும் எல்லாரும் மகிழும் போது இறைவன் மகிழுகிறான் தானே, ஏழையின் சிரிப்பில் இறைவன் இதை காணலாம் என்போல நலிந்தோரை. எனவே நம்முடைய சமூகத்திலே, இந்த சமூகத்திலே, நம்முடைய பக்கத்து சமூகங்களில் கூட நலிந்தோர் யாரும் இல்லை, அதற்கு நம்மக்கள் எல்லாம் உதவி செய்கிறார்கள், அப்படிப்பட்ட நல்ல உதவுங்கரங்கள் இருக்கிறார்கள் என்ற மனப்பான்மை வரும்போது அவர் எல்லோரும் மதிக்கப்படுவார்கள், அவர்களும் பயனுள்ளவர்களாக கருதப்படுவார்கள், அவர்களுடைய குரலும் கேட்கப்படும். ஏன்னா நம்ம எல்லாரும் நம்முடைய காதுகள் திறந்திருக்கின்றன, கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்று முன்னையில் கேட்டது போல திறந்திருக்கும், கண்களும் திறந்திருக்கும், மனதும் திறந்திருக்கும், அதுபோல நம்முடைய கைகளும் திறந்த மனதோடு என்ன செய்வோம், அவர்களுக்கு கொடுப்போம். நம்ம கொடுப்பதனால குறைந்தே போகவாது அப்படிதானே, எனக்கு எப்போ அப்படிதான் இருக்கும். இந்த பாஸ்காத்திரியை தான் நினைப்பேன், இந்த பாஸ்காத்திரி பார்த்தீங்களா நம்ம படிச்சிருக்கோம், எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படிதானே,
பாஸ்கா திரி திருவிழி விழிப்பு நேரத்தில் கொடுத்துரும். எவ்வளோ கொடுத்தா அந்த திரி எரிஞ்சுட்டு இருக்கு, மற்ற திரியும் எரிஞ்சுட்டே இருக்கு. அதுபோல் அன்புமிக்கவர்களை, நாம் கொடுக்க கொடுக்க அது நமக்கு குறைபடாது. அது எப்படி அந்த பழைய ஏற்பாடு பார்க்குறோம்ல, இந்த மாவு குறைபடாது போல நம்முடைய நமக்கும் கடவுளுடைய ஆசீர் குறையாது. அப்படிப்பட்ட ஒரு நிறைவான நலமான வாழ்வு நமக்கு இருப்பது போல, நமக்கு இருக்க விரும்புவது போல பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடும் ஆசையோடு ஜபத்தோடும் நம்முடைய வாழ்வை தொடர்வோம். இதற்கு திருக்குடும்பம் நமக்கு வழிகாட்டட்டும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். தாயும் தந்தையுமாக இருந்து நம்மை காத்து வழிநடத்துகின்ற நமது ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை எடுத்துரைத்து மன்றாடுவோம். அனைவரும் சான்று பருகுவதை விரும்பும் இறைவா, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்தி அவருக்காக பாதையை செம்மையாக்கும் பணியை திறம்பட செய்து வரும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது மெய்ப்பட பணியில் திறம்பட செயலாற்றவும் இறை ஞானத்தையும் உடலுள்ள நலத்தையும் நிறைவாக தந்தரல வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம். கேட்பதை தாருமே செய்யா, நாங்கள் கேட்பதை தாருமே செய்யா. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் இருக்கின்றவரே எம் இறைவா, கடன் தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் நீங்கவும் உடல் உள்ள நோய்களோடு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் அவதியுறும் பிள்ளைகள் நோய் நீங்கி குணம் பெறவும், போதிய வருமானமின்றி தவிக்கும் மக்கள் வேலைவாய்ப்பு பெறவும், திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகள் அனைவருக்கும் உமது வல்லமையான மீட்பினை அளித்து பலப்படுத்த வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம். அன்பினால் எம்மை வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மற்றும் உலகில் உள்ள அனைத்து நாடுகளின் தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் தன் நலன் கருதாது மக்களின் வாழ்வை கருத்தில் கொண்டு சிறந்த திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வன்முறை, கலவரம், சுயநலம், லஞ்சம் வாங்குதல், பழி வாங்குதல் போன்றவற்றிலிருந்து விடுபட்டு அமைதியின் பாதையில் நாட்டை வழிநடத்தி செல்ல வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். அன்பின் ஊற்றாயிருக்கிற எம் இறைவா, எம்முடைய எம்முடைய வாழ்வும் சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், படிக்கின்ற பிள்ளைகள், சமூக வலைத்தளங்கள் முடங்கி வாழ்கிறோரும், முதியோர்கள், போதை நோயாளிகள் மற்றும் சமூகத்தில் நல்விடைந்து நிலையும் உள்ள மக்களை
தாவீதின் திருமகனே கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. இன்றைய திருவிழா திருப்பலியை மகிழ்வோடும் நன்றி உணர்வோடும் சிறப்பித்து கொண்டிருக்கும் 1, 2, 3, 4 அன்பியங்கள், இயேசுவின் திரு இருதய சபையினர், இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இயக்கம், சிறார் பணிக்குழு நிர்வாகிகள், வழிகாட்டிகள், உறுப்பினர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் நல்ல உடல் உள்ள நலன்களோடு செவி வழிபாடையோடும் பிறருக்கு உதவி செய்தும் உமக்கு சான்று பகரும் வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. நமது பிற தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமாகிய எங்கள் அன்பு இறைவாம், எங்கள் உள்ளத்து உணர்வுகள் சிலவற்றை வேண்டுதல்களாக உம்முடைய பாதத்திலே தந்திருக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய மதிப்பீடுகளின்படி வாழ்வதற்கு முயற்சி எடுப்பவர்கள். எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் உளநலத்தையும் தாரும். எங்கள் குடும்பங்களில் நாங்கள் விரும்பி தேடுகின்ற மகிழ்ச்சியும் அமைதியும் தாராளமாக இருப்பதாக. நாங்கள் ஒருவர் ஒருவருக்கு தோள் கொடுப்பவர்களாக, அதனால் இந்த சமூகத்தில் உம்முடைய மதிப்பீடுகளை தாங்கிக் கொள்பவர்களாக தூக்கி பிடிப்பவர்களாக வாழ்வதற்கு அருள் புரியும். பிறருடைய குரலுக்கு செவிமடுக்கின்ற மக்களாக எங்களை உருமாற்றியருளும். எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனி. பரியாக என்னை தந்தே என்றும் எந்த பணி வாழ்வை Oh,
விடியாதா பொழுதென்று வேண்டிடும் விழியோடு ஏங்கிடும் மாந்தரிங்கே முடியாது என்றெண்ணி முகம் சோர்ந்து போகும் பரிதாப வாழ்க்கை சுடராகுவே எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே தேவான சுடராகுவே எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே போராடும் நெஞ்சில் போராட்டம் நீங்க சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியை தந்தையாகிய கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே இறைவாம், மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன.
மீட்படைந்தோரன் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதுதரன் இவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு இறைவாம், நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரையும் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இன்றைய திருப்பலியில் இறை நம்பிக்கையோடு பங்கேற்று கொண்டிருக்கின்ற இறை மக்கள் அனைவரை ஆசிரியத்தலும், எங்கள் பங்கு மக்கள் அனைவரை ஆசிரியத்தலும், எங்கள் மத்தியில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் ஆசிரியத்தலும். இன்றைய இரண்டாவது திருவிழாவை மிகவும் மகிழ்வோடு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ஒன்றாவது, இரண்டாவது, மூன்றாவது மற்றும் நான்காவது அன்பிய இறை மக்களை ஆசிரியத்தலும். இயேசின் திருஹிருதய சபையில் உள்ள உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் ஆசிர்வதித்தலும். இளம் கிறிஸ்தவ மாணவ
இயக்கத்தில் உள்ள உறுப்பினர் நிர்வாகிகள் வழிகாட்டியை ஆசிர்வதித்தலும் பாலசபை சிறுவழி இயக்கத்தில் உள்ள சிறாரையும் வழிகாட்டிகளையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்தியல்லும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இங்கு இருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தா என புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தியத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தபடி இறையாட்சி இந்த மண்ணிலே வளர வேண்டும் என்று மன்றாடுவோம். கிறிஸ்துவின் நிறை வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். வாழ்த்துக்கள். உலகின் பாவம் போதும் இறைவனின் செம்மறியே எம்
இதோ இறைவனின் சமரே. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர், நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற நமது அன்பு கடவுள், இவரது அன்பு விருந்தில் பங்கு கொள்ளுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோ ஆண்டவரே நீர் வருவாய் வாடும் உள்ளம் என்னை தேற்றவா.
இல்லமாகும் இறைவன் ஆசி எங்கும் இல்லம் தன்னில் அருளும் அங்கு தங்கும் அன்பார்ந்தவர்களே, நமது பங்கின் பாதுகாவல் புனித திருக்குடும்ப விழாவையும் நமது ஆலய பவள விழாவையும் மகிழ்வாக இரண்டாவது நாளாக கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் திருவிழா திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக இறைவேண்டல் செய்பவர் அருட்பணியாளர் மரிய கிளாட்ஸன். தற்பொழுது ஆயர் இல்லம் புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி தாளாளராக சிறப்பாக பணிபுரிகின்றார்கள். எனது வகுப்பு தோழர் அவிடம் கொடுக்கும் பணியை மிகவும் சிறப்பாக செய்கின்றவர். நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டத்திலும் குளித்துறை மறை மாவட்டத்திலும் கார்ப்பரேட் மேனேஜராக இருந்து பள்ளிகள் அனைத்து நம்முடைய மறை மாவட்டத்தை சேர்ந்த கத்தோலிக்க பள்ளிகளையும் சிறப்பாக வழிநடத்தியவராக திகழ்கின்றார்கள். பள்ளிகள் சார்பாக ஏதாவது சந்தேகங்கள்லாம் கேட்கின்ற பொழுதெல்லாம் தெளிவாக சொல்கின்ற அருட்தந்தை நம்முடைய அன்பு அழைப்புக்கு ஏற்றவாறு வருகை என்று நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய மக்கள் அனைவருடைய சார்பாக இதயபூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகின்றோம். நலிந்தோருக்கு செய்யுமடுக்கும் திரு அவையாக என்ற தலைப்பில் மறையுரை வழங்கியவர்கள் அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் நெல்சன். இவர்களை பொறுத்தவரையில் இன்று நாம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே மறையுரையை வழங்கியிருக்கின்றார்கள். நலிந்தோர் யார்? நலிந்தோரிடம் காணப்படுகின்ற மூன்று பண்புகள் மதிப்பற்ற நிலை, பயனற்ற நிலை, உதவியற்ற நிலை. நலிந்தோருக்காக உழைத்தவர்களில் ஒரு சில தெளிவாக எடுத்து சொல்லி விளக்கியிருக்கின்றார்கள். விவிலியத்தில் மோசே, இன்னும் உலக அளவிலே அப்ரஹாம் லிங்கன், அன்னை தரசால்,
போன்ற எடுத்துக்காட்டுகள் வழியாக நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வாறு நலிந்தோருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அருட்தந்தை நெல்சன் ஆற்றுப்படுத்தும் பணியில் இயக்குநராக பலரை உருவாக்கியிருக்கின்றார்கள். குடிநோய் திருப்பு முனையிலும் சிறப்பாக பணிபுரிந்து உதவி செய்திருக்கின்றார்கள். பல குடும்பங்களுக்கு ஒளியேற்றி உதவி செய்திருக்கிறார்கள். இருள் வாழ்க்கையை வாழ்ந்தவருடைய பல்வேறு நபர்களுடைய வாழ்வுக்கு மகிழ்ச்சி ஒளியை ஏற்றி பணி செய்து வருகின்றார்கள். இன்றைய நாளில் நம்முடைய அன்பு அழைப்பு கேட்டவாறு வருகை தந்து சிறப்பான மரியாதை வழங்கியிருக்கிறார்கள். அருட்தந்தை நெல்சன் அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து நமக்காக இறைவேண்டல் செய்கின்றவர் அருட்தந்தை யூஜின் அவர்கள். மறைமாவட்டத்தில் முக்கிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தவர்கள். அதில் குறிப்பாக ரெக்டராக மிஷன் ஹோம் இன் அலோசிய செமினரி, இதே நேரத்தில் சென்ட் பால் செமினரிலெல்லாம் உதவி செய்திருக்கின்றார்கள். ஒரு சில பங்குகளில் மிகவும் நல்ல முறையில் பணிபுரிந்திருக்கின்றார்கள். கடைசியில் தளவாய்புரத்தில் பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்ற நிலையில் நம்முடைய அன்பு அழைப்பு கேட்டவாறு வருகைந்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில எத்தனை நாட்களெல்லாம் வந்து உதவி செய்வார்கள். அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய பங்கு சார்பாக அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகின்றோம். அன்பார்ந்தவர்களை, திருவிழா நாட்களில் நம்முடைய அன்னாள் பிறரன்பு சபை அருள் சகோதரிகள் மிகவும் மகிழ்வோடு வருகைந்து நமக்காக ஜெபித்து பணி வாழ்விலே உடனிருந்து உதவி செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றி. பாடகர் குழுவின ஒவ்வொரு நாளும் நல்ல முறையிலே இப்பொழுது கேட்பதற்கு இனிமையாக திருப்பலியில் முழுமையாக பங்கேற்பதற்கு உதவியாக வழிநடத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருவிழா திருப்பலி மகிழ்வோடு சிறப்பிக்கின்ற 1, 2, 3, 4 அன்பியங்கள் இயேசின் திருஹிருதய சபையின இளம் கிறிஸ்தவ மாணக்க இயக்கம் பாலசபை சிறுவழி இயக்கம் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றி. நல்ல தயாரிப்பு, நல்ல முறையிலே எல்லோரும் பங்கேற்பதற்கு வழிநடத்தியிருக்கின்றார்கள். வழிநடத்திய வழிகாட்டிகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலி தொடர்ந்து சிறிது நேரத்தில் 8:30 என்று போட்டிருக்கிறது, 8:45 பாலர் சபை சிறுவழி இயக்கம் இளங்கத்தோலிக்க மாணாக்கர் இயக்கம் நடத்தும் பொதுக்கூட்டம் கலை நிகழ்ச்சியில் நடைபெறும். இன்றைய நாளில் நம்முடைய பிள்ளைகள் கலை நிகழ்ச்சிகள் தர இருக்கிறார்கள். பல நாட்களாக தயாரித்திருக்கின்றார்கள். அதிலே இளங்கத்தோலிக்க மாணாக்கர் இயக்கத்தில் உள்ளோர் ஒரு சில மாதங்களாகவே தயாரித்திருக்கின்றார்கள். நடனம் மட்டுமல்ல, நாடகம், சிந்திக்க தகுந்த பல சிந்தனை துளிகள் உள்ள கலை வடிவிலே வெளிப்படுத்த இருக்கின்றார்கள். மாணவர்கள் ஆர்வத்தோடு எல்லாருடைய பங்கேற்பை எதிர்பார்க்கின்றார்கள். இந்த நாளில் முழுமையாக அவர்களுக்கு ஊக்கத்தை உற்சாகத்தை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை தினம் 3வது திருவிழா காலை 6:30 முதல் திருவிருந்து திருப்பலி தலைமை மறையுரை நமது முன்னாளாய மேதகாய பீட்டர் எமிஜெஸ் சரியாக எல்லோரும் காலை 6:30 ஆலயத்தில் வந்து முழுமையாக திருப்பலியில் பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் முதல் திருவிருந்து பெறும் சிறார். நாளை தினம் காலை திருப்பலி முடிந்தவுடன் சிறிது நேரம் போட்டோவுக்காக ஒதுக்கப்படும், பொதுவாக குடும்பமாக எடுப்பதற்கு. அந்த நேரத்தில் வேகமாக நேரத்தை வீணாக்காமல் போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதைத் தொடர்ந்து காலை 9:00 மாலை 5:30 வரை நற்கரணை ஆராதனை நடைபெற இருக்கிறது. அதனுடைய தெளிவான விவரம் நோட்டீஸில் இருக்கிறது. அதை பார்த்து எந்தெந்த நேரம் எந்தெந்த அமைப்புகள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்பதற்கேற்றவாறு ஆராதனையில் பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நற்கரணை ஆராதனை நடைபெறுகின்ற வேளையில் ஆலய வளாகமே அமைதியாக இருக்க வேண்டும். எல்லோரும் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். திருவிழா நாட்களில் நடைபெற இருக்கின்ற அந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நாளை தினம் மட்டும் வேறு இடங்களில் மாற்றப்பட்டு அந்த கலை நிகழ்ச்சியில் நீங்கள் தயார் பண்ணலாம். ஆராதனை நேரம் ஆலயத்துக்குள்ளும் ஆலயத்து வெளியும் அமைதியோடு
எல்லோரும் இந்த இறை நம்பிக்கையில் பங்கேற்பதற்கு உறுதுணையாக உதவியாக அமைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, திருக்குடும்ப நவநாள் விழா திருப்பலி, சிந்தனை மனந்திறந்த உரையாடல் திரு அவையாக, சிறப்பிக்கின்றவர்கள் 5, 6, 7, 8 அன்பியங்கள், பெண்கள் பணிக்குழுவின, வியாபாரிகள் சங்கத்தின. நாளை தின 8:30 மணிக்கு பவளவுளா சிறப்பு பரிசு குழுக்கள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. எல்லா குடும்பங்களும் மனம் வந்து தியாகத்தோடு புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்கிறீர்கள். பலருக்கு பரிசுகள் அடிக்க காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் 15 புத்தகங்கள் தான் இருக்கிறது. நிறைய புத்தகங்களில் 15 புத்தகம் தான் அலுவலகத்தில் இருக்கிறது. ஒருவேளை சிறப்பு பரிசுகள் பெற வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் யமஹா ஸ்கூட்டி, எல்இடி டிவி, பிரிட்ஜி, ஸ்மார்ட் ஃபோன், வாஷிங் மிஷின், தங்க நாணயம், தங்க மோதிரம் எல்லாம் வழங்க இருக்கின்றார்கள். ஆகவே விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக அந்த 15 புத்தகங்களை வாங்கி கொள்ளலாம். ஒருவேளை இந்த பரிசுகள் அந்த 15 புத்தகத்துக்குள் அடங்கியிருக்கலாம். நாளை தினம் யாருக்கு இந்த பவளவுளாவில் சிறந்த பரிசுகள் அதிர்ஷ்டசாலிகள் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா நாட்களில் ஒலிபெருக்கி வழியாக ஒரு சில இடங்களில் அதிக சிரமம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் பங்கு அலுவலக நிர்வாகிகளிடம் சரியாக அந்த இடத்தை குறிப்பிட்டு அதற்கான ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்துவதற்கு உதவியாக அமைய ஒத்துழைப்பு தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில நேரங்களில் சிறு சிறு பிரச்சனைகளை அங்கே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்கின்ற பொழுது அது பலருக்கும் மன வருத்தத்தை கொடுக்கின்றன. ஆகவே நீங்கள் எந்தவித விருப்பமும் கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டுமானால் பங்கு நிர்வாகக் குழுவிடம் உடனடியாக தெரியப்படுத்தப்பட வேண்டும். இன்று திருப்பலி தொடங்க முன்னால் தான் ஒரு செய்தி வந்தது. அந்த நேரத்தில் உடனே செய்ய முடியாது. ஆகவே ஏற்கனவே ஒரு குடும்பம் சொல்லியிருக்கிறார்கள், அது பங்கு நிர்வாகத்திடம் சொல்லியிருக்கிறோம், அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னும் ஏதாவது குடும்பங்கள் இந்த ஒலிபெருக்கினால் அதிக பாதிப்பு ஏற்பட்டால் அதை தெரியப்படுத்தவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பங்கு விழாவும் பவள விழாவும் இனிதாக சிறப்பாக கொண்டாட அனைவருடைய ஒத்துழைப்பும் அமைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒவ்வொரு நாள் உள்ள திருப்பலியை ஒரு சில சேனலில் போடுகிறார்கள். அதை ரொம்ப கவனித்து அதில் நீங்கள் பயன்பெறலாம். ஏஎம்என் செட்டப் பாக்ஸ் சேனல் நம்பர் 808, டிசிசிஎல் செட்டப் பாக்ஸ் சேனல் நம்பர் 135, ஏஜே கிரியேஷன் யூடியூப் சேனல், இந்த 3 சேனல் வழியாக நாம் கண்டுகொள்ளலாம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவாம், விண்ணக அருளுடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையறாது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒருமுறை உங்கள் யாவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். திருக்குடும்பத்தின் பாதுகாவலில் அரவணைப்பில் சிறந்து வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் பங்கு தந்தைக்கும் எங்களுடைய விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் நம்மனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவன்
Amen.